ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மாமிஸ் தலிகை அண்ட் தையல். இது எங்கள் அம்மாவோட யூடியூப் சேனல். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது டிஷ் பண்ணலாம், அதனால் நான் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டுருந்தேன். ஸோ இதுக்கு பேர் தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு எள்ளு பொடி கரும்புது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போது அடுப்பில் எண்ணெய் காயறது. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நான் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆட் பண்ண போகிறேன். இதில் இது எள்ளு கூட வெறுமை சேர்த்துக்கலாம், வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ. பட் ஆனால் நான் ஏற்கனவே பொடி கரும்புது பண்ணுறதுனால எள்ளு சேர்க்கலை எண்ணெயில். இப்போது நான் தண்ணீர் விட்டான் கிழங்கு எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கேன். சைடில் இது ஒரு பொடி எள்ளுக்கு அரை கப்பு வேர்க்கடலை சேர்த்து வறுத்து பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் உப்பு சேர்க்குறேன், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்க்குறேன். இது மிளகாய் வந்து அரைச்சிருக்கலாம், நான் இப்போ இதில் மிளகாய் பொடியாக சேர்த்துட்டுருக்கேன். தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு. இது கிடக்கிறேன்னு வேகமாக வேறு வேந்துடும். இது அப்புறம் நிறையா ஃபைபர் கண்டென்ட் உண்டு, விட்டமின் சி உண்டு. இப்போ கரோனாக்கு அதுக்குமா விட்டமின் சி ரொம்ப நம்மளுக்கு தேவை. அப்புறமா வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓடி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி டயட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வேந்துட்டே இருக்குது. இது வெறுமை வேக வச்சு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு வதக்கி சாப்பிட்லாம். ஆனால் நான் எப்போதும் இந்தியன் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட்டை வந்து ஃபியூஷன் மாதிரி பண்ணிடுவேன். அதனால தான் இப்போ எள்ளு பொடி சேர்த்துட்றேன் இதில். இது இப்போ நான் வேந்துருக்கு. இதில் இப்போ நான் 2 ஸ்பூன் வந்து பொடி கரம்புது ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரட்டி ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ பயங்கர சூப்பராக இருக்கும். வெரி டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.